Hi, hello friends, welcome to Tamla Just Know It. In this video, we will talk about electric vehicles. This electric vehicles is the brand of India's most selling brand, KOMAKI electric vehicles. This electric vehicle is a new model. The model is name and specifications and features. If you are first time watching our channel, subscribe. Subscribe to our channel. இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் vehicles பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி KOMAKI ல இருந்து தான் ஒரு எலக்ட்ரிக் vehicles வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாடலோட நேம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா LY Pro அப்படிங்கற மாடல் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி நாம பார்க்கலாம். இதுல என்ன பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 62 volt 32 ah lithium ferrophosphate பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு இல்ல dual battery setup ல தான் வந்து vehicle வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த LY Pro மாடல் இருக்கக்கூடிய மோட்டார் கெபாசிட்டி பார்த்தோம்னா 3000 watts BLDC hub motor தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த LY Pro மாடல் வரக்கூடிய இந்த டியூல் பேட்டரிக்கு வந்து டியூல் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியை நம்ம தனித்தனியா தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதோட சார்ஜிங் டைம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 4 hours 55 minutes வரைக்கும் இந்த சார்ஜிங் டைம் எடுத்துக்கும்னு சொல்றாங்க. இந்த vehicleல மொத்தமா 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எக்கோ, ஸ்போர்ட்ஸ் அண்ட் டர்போ அப்படிங்கற 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம யூசருக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்பீடு நம்ம போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோட் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம். இந்த LY Pro மாடலோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பேட்டரிக்கு அப் டு 80 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்றாங்க. இதுவே நம்ம டியூல் பேட்டரி வந்து யூஸ் பண்ணி போகும்போது அப் டு 160 to 180 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க. இது சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். இந்த LY Pro மாடலோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த vehicle இருக்கக்கூடிய features அப்படினு சொல்லி பார்த்தோம்னா TFT display வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து onboard navigations, regenerative braking system, parking assistance, cruise control, reverse assistance. இதுல மொத்தமா வந்து 3 color optionsல வருது. என்னென்ன color அப்படினு சொல்லி பார்த்தோம்னா cherry red, jet black and கிரே அப்படிங்கற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. 3 கலருமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நம்ம முக்கியமான செக்மெண்ட்க்கு வருவோம். இதோட vehicleோட பிரைஸ் எவ்வளவு அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த vehicleோட பிரைஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 1,37,500 ரூபீஸ் வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். லிட்டில் பிட்டா வந்து அந்தந்த லொகேஷன் தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து லிட்டில் பிட்டா வேரி ஆகும். நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் வந்து இன்னுமே வந்து இப்போ நான் சொன்ன பிரைஸோட வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vehicle நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் வந்து ஓப்பனிங்ல தான் இருக்கு. அபிஷியல் வெப்சைட்ல போய் கண்டிப்பா புக் பண்ணிக்கங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க கூகுளில் KOMAKI அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்து வெப்சைட் லிங்க் வந்து வந்துடும். அதில் போய் கண்டிப்பா நீங்க vehicle வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம். KOMAKI-ல வந்து அடுத்தடுத்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. மாடல்ஸ் வந்து எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து இருக்கு. நம்ம யூசருக்கு தகுந்த மாதிரி என்ன மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் vehicle வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட டீல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.